வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று டிடி விஜயநகரன் அவர்கள் பேசிய பேச்சு, டிடி விஜயநகரன் ஆனாங்க அவர் அவ்வளவுலாம் பெருசாலும் இல்லையே, அதை பற்றிலாம் தொடர்ந்து நம்ம பேசலாமாங்கும் போது, இன்னைக்கு பாஜக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை டெல்லிக்கு அழைத்து பேசினாங்க அப்படின்னா முக்கியத்துவம்லாம் பேச மாட்டாங்க. இன்னும் கடந்த காலத்தில் வந்து அதிமுக நிறைய இடத்துல தோக்கிறதுக்கு அமமுக காரணமாக இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சொன்னோம், டிடி விஜயநகரன் அந்த அளவுக்கு அதாவது எலக்ட்ரோலியல் பாலிடிக்ஸில் ரொம்ப கை தேர்ந்தவர், அவ்வளோ ஈஸியாக வந்து ஏமாற மாட்டாருன்னு தொடர்ந்து நம்ம சொன்னது போலவே அவர் சொல்கிற பாயிண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மோடி யாரோ ஒரு தலைவர் மேலே வந்து யார் சென்ட்ரல் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு பிரதம வேட்பாளரை அறிவிக்காததுனால தான் நாடாளுமன்றத்தில் நம்ம வந்து தோத்தோம் போன தடவை, இந்த தடவை அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் ஏன்ட்ட விட்டுருங்க பார்த்துக்கலாம், நமக்கு வந்து யார் வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ திமுக சொல்லுதில் யார் வரக்கூடாதுன்னு முக்கியம்னா மோடி, டிடி விஜயநகரன் யார் வரக்கூடாது முக்கியம்னா யார், எடப்பாடி பழனிசாமி. அப்போ எங்களை கூட்டணியில் சேர்க்கலன்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ஏற்கனவே பிஜேபியுடைய மையப்புள்ளி என்ன, பிஜேபிக்கு இன்னைக்கு மையப்புள்ளி திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் போன தடவை சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் 4000 ஓட்டு வாக்குறுதி தான் ஜெயித்தார். ஆனால் அங்கே நின்ன ஆனந்த், அதாவது அமமுக சார்பில் நின்ன ஆனந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 40-50,000 ஓட்டு வாங்கினார். அப்போ அதிமுக ஒருவேளை ஜெயிச்சிருக்கும், திருமாவளவன் அவர்களை தோற்கடித்திருக்க முடியும் பிஜேபியோட அஜெண்டா பிரகாரம். ஏன்னா திருமாவளவன் தான் பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கார், திமுக கூட பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது திருமாவளவனை தோற்கடிக்க நினைச்சிருக்கக்கூடியதை தடுத்தது அமமுக. இதே மாதிரி சொல்லலாம், ராமநாதபுரம், உசிலம்பட்டி மாதிரி நிறைய இடத்துல சட்டமன்ற தேர்தல், நிறைய இடத்துல இளையாங்குடி, சிவகங்கை, எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கேவை வந்து அவுட் ஆக்குறதுல டிடிவிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. மறுபடியும் அந்த நிலைமை வராது. இப்போ டிடிவி தினகரனை வந்து ஏற்கனவே நம்ம அமலாக்கத்துறை வச்சு அவங்களெல்லாம் கூட்டு போய் பண்ணி எத்தனை தடவை தான் அவர் உள்ளே போடுறது? இப்போ மறுபடியும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை டிடிவி தினக்கு மறுபடியும் சிக்கல் வரும், மறுபடியும் ரைடு வரும்னு. இன்னொரு 4-5 மாதம் தான் அது அப்படிலாம் வருமோன்னு எனக்கு தெரியல. அதையும் சந்திக்க தான் அவங்க தயாராக இருப்பாங்க, ஏற்கனவே சந்திச்சவங்க தான், அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. என்ன ஒன்று மோடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து ஒரு மனிதர் ஒரு கட்சியை நடத்துறது இன்றைக்கி சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மா ஜெயலலிதா அவர்களால் வெளியில் அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் திடீர்னு கட்சிக்கு வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இவ்வளோ பேரை நிற்கிறாங்கன்னா இப்போ அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குது, இது சரியோ தப்போ உணர்ந்தாகணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில மோடி நம்ம சொல்கிறோம், ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கிறதுனால அவர் பின்னால் தொண்டர்கள், இங்கே இருக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறதுனால அவர் பக்கம் தொண்டர்கள், ஆனால் டிடிவி தினகரனுக்கு அப்படி இல்லை, அவருக்குன்ற ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், டிடிவி தினகரன் அவர்களுக்கு பணம் சில விஷயம்லாம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாதனால அவர் தாக்கு பிடிக்காமல் இருக்கார், இல்லைன்னா அவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு போயிடுவாருங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அவரை பார்க்கும்போது அவர் அவ்வளவு தெளிவான ஒரு அரசியல்வாதி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிடிவி தினகரன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிற விஷயம் பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம். நேற்று நான் அவர் பேசின பேச்சு பிஜேபிக்கு எச்சரிக்கை, எங்களை நீங்கள் சேர்க்கலைன்னா இவ்வளோ பிரச்சனை வரும் உங்களுக்கு, எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தை. இன்னும் 2-3 கணக்கு ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் போடுற கணக்கு, ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்க மாதிரி கூட்டணி அமைஞ்சு டிடிவி தனியாக நின்னாருன்னா, இப்போ இருக்க எல்லா கருத்து கணிப்புமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அதிமுக கூட்டணிக்கு 6 தான், 6 MP வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 6 MP மட்டும் இருந்தால் போதுமா? சரி, சப்போஸ் 6 MP கிடைக்குங்கிறது இப்போ என்ன நிச்சயம், போகிற போக்கெல்லாம் பார்த்தா மணிப்பூர் கிணிப்பூர்லாம் பார்த்தா இன்னும் இறங்கும் முகம்தான். அப்போ எம்பிக்கள் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் ஒரு கட்சி தோத்ததுன்னா அடுத்து 4-5 வருஷம் எப்படி சர்வே பண்ண முடியும்? பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சிக்கல், ஒன்று சேருங்கம்பாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொல்லவே தேவையில்லை. அதனால் டிடிவி தினகரன் அமைதி காக்கிறாருன்னு நினைக்கிறோம், ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஓபிஎஸ்ஸையும் கூட சேர்த்துக்கிட்டு மொத்தமாக தென் மாவட்டத்தை கவனம் செலுத்துகிறாருங்கிறது இன்னைக்கு அவருடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. 1ஆம் தேதி இப்போ எப்பெரிய அளவில் கூட்டம் கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லா விஷயத்தையும் தாண்டி பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான பேச்சு தான் அவருடைய பேச்சு. எல்லா விஷயத்துக்கும் அதாவது பிஜேபி வேற ஒரு கணக்கு போடுவாங்க, அவங்களும் சும்மா இல்லை, அவங்களும் கணக்கு போடுவாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் டிடிவி தினகரன் சேர்க்கப்படுவார்னு நினைக்கிறாங்க, நம்ம அப்படி நினைக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சேர்க்க எக்காரத்திலும் ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா டிடிவி தினகரன் எப்படி ஒரு ஸ்மார்ட்டான அரசியல்வாதியோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர். அதனால் டிடிவி தினகரனை உள்ளே சேர்த்தா எந்த வடிவத்தில் சேர்த்தாலும் நமக்கு பின்னால் பிரச்சனை வருவார் அப்படின்னு நல்லா 100க்கு 100 அவருக்கு தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரன் அவர் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிச்சிருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.